பத்தஞ்சு முறுக்கு மந்த்ரா கடலை எண்ணெயில நானே பண்ணுது. ஒரு சேலஞ்ச், உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா? மந்த்ரா கடலை எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க. ஓகே, உறுப்பினர் சேர்க்கையினுடைய முகப்பிடுதல் மற்றும் உறுப்பினர் சேர்க்கை பொதுமக்களை சந்தித்து நேரடியாக அவர்களுடைய இல்லங்களுக்கே சென்று அனைவரையும் பாரதிய ஜனதா கட்சியின் உறுப்பினராக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு 2 மாத கால நடவடிக்கையில நிகழ்ச்சியில் பாரதிய ஜனதா கட்சி இறங்கி இருக்கிறது. அடிப்படையில் இன்றைய தினம் திருப்பூர் வடக்கு மாவட்டத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பல்வேறு பகுதிகளில் பல்வேறு பிரிவினரை பாரதிய ஜனதா கட்சியின் உறுப்பினர்களாக ஆக்கி அதே போல இந்த உறுப்பினர் சேர்க்கையினுடைய இயக்கத்தை மேலும் வலுப்படுத்துவதற்காக இன்று நாம் வந்திருக்கிறோம். காலையிலிருந்து பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு பொதுமக்களில் பல்வேறு தரப்பட்ட பொதுமக்களை உறுப்பினராக ஆக்கியிருக்கிறோம். இது தொடர்ந்து நடைபெறும். இன்னும் ஒரு 45 நாட்களுக்கு மிக சிறப்பான முறையில் தமிழகத்திலையும் அகில இந்திய அளவிலும் இந்த உறுப்பினர் சேர்ப்பு இயக்கமானது சிறப்பாக நடைபெற்று வரும். தமிழகத்தில் தொடர்ந்து சட்ட ஒழுங்கு சீர்குலைவு என்பது மிக மோசமான அளவில் இருக்கிறது. குறிப்பாக பள்ளிகளில், குறிப்பாக அரசு பள்ளிகள் தொடக்க பள்ளிகளில் மிக மோசமான அளவில் பாலியல் சீண்டல்கள் இருப்பதாக செய்திகள் வந்த வண்ணம் இருக்கின்றன. சமீபத்தில் நாம் பார்த்தோம், கிருஷ்ணகிரியில் NCC முகாம் என்கிற பெயரில் பல பெண்களை பாலியல் ரீதியாக துன்புறுத்தியதை பார்த்தோம். கைது செய்யப்பட்டிருந்தாலும் கூட அந்த பள்ளியை சார்ந்தவர்கள், பள்ளியினுடைய ஆசிரியர்கள், பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் உட்பட மிக மோசமான முறையில் இதற்கு துணை சென்றிருக்கிறார்கள். நேற்றைய முன்தினம் நாம் பார்த்தோம், திடீரென்று இதே திருப்பூரை சேர்ந்த ஒருவர், மகாவிஷ்ணு என்கிற ஒரு நபர், அவர் திருப்பூரை சேர்ந்தவர் தான் சொல்லப்படுகிறார். நமக்கு அவர் யாருன்னு இதுவரையிலும் தெரியாது. ஆனால் நேற்றைய தினம் அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். எதற்காக கைது செய்யப்பட்டிருக்கிறார் சொன்னால், பள்ளியில் ஆன்மீகம் பேசக்கூடாது என்கிற ரீதியில் அந்த காரணத்தின் அடிப்படையில், அதை வைத்து ஒருவர் கேள்வி கேட்டதன் அடிப்படையில் கைது செய்யப்பட்டிருக்கிறார். பள்ளிகளில் ஆன்மீகம் பேசக்கூடாது என்று யார் சொன்னது? இந்திய அரசியலமைப்பு சட்டம் அப்படி எங்கேயும் சொல்லவில்லை. பிரச்சாரம் செய்யக்கூடாது, அதாவது ஒரு மதத்தினை அடிப்படையில் பிரச்சாரம் செய்யக்கூடாது என்றால் மத மாற்றங்கள் நடைபெறக்கூடாது, இந்த மதம் உயர்ந்தது இந்த மதம் தாழ்ந்தது என்று சொல்லக்கூடாது என்பதுதான் மிக முக்கியமானது. அதில் சென்ற பிரிவு, முற்பிரிவு, அடுத்த பிரிவு என்றெல்லாம் தொடர்ந்து இருக்கக்கூடிய நம்முடைய கலாச்சாரம், யார் ஒருவர் இஸ்லாமியர் இல்லையோ, யார் ஒருவர் கிறிஸ்துவர் இல்லையோ, அவர் இந்து என்று சொல்கிறது நம்முடைய இந்திய அரசியலமைப்பு சட்டம். நம்முடைய நம்பிக்கைகள், ஒரு சிலருக்கு அதில் நம்பிக்கை இருக்கலாம், ஒரு சிலருக்கு நம்பிக்கை இல்லாமல் இருக்கும். ஆனால் இதை ஒரு பொருட்டாக வைத்துக்கொண்டு, இதை ஒரு முக்கியமான விஷயமாக வைத்துக்கொண்டு அந்த நபரை கைது செய்திருப்பது என்பது கேலி கூத்தானது. இந்த வழக்கு உயர்நீதிமன்றத்திற்கு செல்லும் பொழுது ஏற்கனவே பல்வேறு வழக்குகளில் இந்த அரசாங்கத்தை எப்படி கடுமையாக உயர்நீதிமன்றத்தில் நீதிபதிகள் சாடி இருக்கிறார்களோ அது போன்றதொரு மோசமான நிலைமை இந்த அரசாங்கத்துக்கு வரப்போகிறது. எதன் அடிப்படையில் கைது செய்தார்கள்? ஒருவர் அங்கே ஒரு அரசு பள்ளிக்குள்ளே நுழைந்து தவறாக பேசியிருக்கிறார் என்று வைத்துக்கொண்டால் கூட, அப்படி தவறாக பேசியிருக்கிறார் என்று சொல்லியிருப்பது பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ். அப்போது அவர் அங்கு சென்றிருப்பதற்கு யார் காரணம், அதற்கு யார் பொறுப்பேற்க வேண்டும் என்றால் அன்பில் மகேஷ் தான் பொறுப்பேற்க வேண்டும். அப்போ அன்பில் மகேஷ் முதல்ல ராஜினாமா செய்திருக்க வேண்டும், தார்மீக அடிப்படையில் ராஜினாமா செய்திருக்க வேண்டும். இதே அன்பில் மகேஷனுடைய சொந்த ஊர் அன்பில் என்கிற ஊரில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளியினுடைய அந்த விடுதியில் 5 முதல் 10 வயதுக்குட்பட்ட குழந்தைகளை பாலியல் துன்புறுத்தல் செய்திருக்கிறார் ஒரு அரசு மருத்துவர்.
அந்த பள்ளியினுடைய முதல்வர் அந்த மருத்துவருடைய தாயார். இப்போ அவரை பாக்சோ சட்டத்தில் கைது செய்திருக்கலாம், நான் இல்லை என்று மறுக்கவில்லை. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு தொடர்ந்து அங்கே நடந்து வந்திருக்கிறது. பல மாதங்களாக 5 முதல் 10 வயது குழந்தைகளை பாலியல் ரீதியான துன்புறுத்தலுக்கு ஆளாகி இருக்கிறது என்றால் கல்வித்துறையினுடைய, பள்ளி கல்வித்துறையினுடைய நிர்வாகம் சீர்கேட்டு போயிருக்கிறது. எங்கு பார்த்தாலும் இப்படித்தான் இருக்குது. எல்லா பள்ளிகளிலும் மிக கொடூர காமுகர்கள், குற்றவாளிகள், கிரிமினல்கள் உள்ளே புகுந்திருக்கிறார்கள். இதற்கு காரணம் யார், இதற்கு யார் பொறுப்பேற்பது என்றால் அன்பில் மகேஷ் தான் பொறுப்பேற்க வேண்டும். இப்படி ஒரு நபர் முதல் நாள் ஆஸ்திரேலியாவிலிருந்து நான் வருகிறேன், 1:30 மணிக்கு நான் சென்னை வருவேன் என்று சொல்லிவிட்டு வந்திருக்கும் பொழுது அவரை கைது செய்ய 200 காவல்துறையினரை குவித்ததற்கு என்ன காரணம்? இது வெட்கக்கேடான விஷயம். ஒரு நபரை பிடிப்பதற்கு 200 போலீஸ் யாருடைய காசு? நான் கேட்கிறேன், உதயநிதி கேட்டது போல கேட்கிறேன், யார் அப்பா விட்டு காசு? இது எப்படி நீங்கள் 200 பேரை ஒரு நபரை பிடிக்கிறதுக்கு கொண்டு வந்து ஏற்பாடுல குவிக்கலாம்? ஒரே ஒரு கான்ஸ்டபிள் அமைச்சிருந்தா வாயானா கூட வந்திருப்பார் அந்த. ஏன்னா அவர் சொல்லிட்டு தான் வர. இப்ப இவர் வந்து கைது பண்ணிருக்கிறாங்க. கீழ்கோர்ட்டில் இதுக்கு ஜாமீன் கிடைக்க வேணாம், ஹைகோர்ட்டில் தான் கிடைக்கணும். கிடைச்சாதான் இந்த அரசாங்கம் என்ன செய்திருக்கிறது தெரியும். சில இந்த மாதிரியான கிருஷ்ணகிரியில் நடந்த, மருகூரில் நடந்த அவலம், தஞ்சாவூரில் உரத்த நாடில் ஒரு சிறுமி கற்பழிக்கப்பட்டிருக்கிறார், குரூரமாக சிதைக்கப்பட்டிருக்கிறார். ஆனால் அந்த ஊர் காவல் நிலையத்திலும் சரி, மாவட்ட காவல் நிலையத்திலும் சரி, இப்படி எங்கேயுமே நடவடிக்கை எடுக்கவில்லை என்று அவுட்லுக் பத்திரிகையில் ஒரு செய்தி வெளிவந்திருக்கிறது. ஆனால் இதை மூடி மறைக்க பார்த்திருக்கிறார்கள். இப்படி தொடர்ந்து தமிழகம் மிக மோசமான ஒரு சூழ்நிலைக்கு சென்று கொண்டிருக்கிறது. அதே போல தமிழ்நாட்டில் இன்னைக்கு அந்நிய முதலீடு சமீபத்தில் வந்திருக்கக்கூடிய இந்த ஆண்டினுடைய, அதாவது 2025-26 ஆண்டினுடைய காலாண்டு, முதல் காலாண்டில் தமிழ்நாடு 6வது இடத்துல அந்நிய முதலீட்டில் இருக்குது. 2வது இடத்துல இருந்த தமிழகம் இந்த காலாண்டில் 6வது இடத்துல. இதை ஏன் நான் இங்கே சொல்கிறேன்னா, இன்னைக்கு வங்காளதேசத்தில் நடந்திருக்கக்கூடிய மிக மோசமான செயல்பாடுகள் யாருக்கு லாபம்னா, திருப்பூர் மாநகரத்துக்கு லாபம். ஏனென்றால் 100 கோடிகள் திருப்பூருக்கு ஆர்டர் வந்திருக்குது. ஆனால் தமிழக அரசு இதற்கும் தயாராக இல்லை. தமிழக அரசினுடைய மெத்தன போக்கு தொடர்ந்து கொண்டிருக்கிறது. ஏற்கனவே இங்கு இருக்கக்கூடிய நிறுவனங்கள் தங்களுடைய நிர்வாகத்திற்கு முதலீடு செய்பவனவற்றை ஏதோ முதலமைச்சர் தான் அமெரிக்காவிற்கு சென்று ஈட்டுவிட்டதாக தொடர்ந்து பொய்யான செய்தியை பரப்பி கொண்டிருக்கிறார்கள். அதே போல எந்த ஒரு முதலீடும் மத்திய அரசாங்கத்தினுடைய ஒத்துழைப்பு இல்லாமல், மத்திய அரசாங்கத்துக்கு தெரியாமல் வர முடியாது. இப்படி தொழில்துறையில், கல்வித்துறையில், எல்லா துறையிலும் தமிழகம் தோல்வி அடைந்து கொண்டே வருகிறது. நீங்கள் கற்பழிப்பு, கொலை இதெல்லாம் நடக்குது. அங்கே 200 போலீஸை போடாத, யாரோ ஒரு ஆள் ஏதோ பேசிட்டாருன்ட்டு 200 பேரை அனுப்பி வச்சு தாங்கள் செய்த தவறுகளை மூடி மறைப்பதற்காக தங்களுடைய தவறுகளை தொடர்ந்து மேலும் மேலும் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது தமிழக அரசு. இதை வன்மையாக கண்டிக்கிறோம். இந்த விவகாரத்தில் அன்பில் மகேஷ் ராஜினாமா செய்ய வேண்டும், இதுதான் உறுதி. சார், இந்த மகாவிஷ்ணு கைது விவகாரம் தொடர்பாக சென்னையில் கேவலமான ஜென்மங்கள் சொல்லி விமர்சித்து போட்டிருக்காரு, நீங்க எப்படி பாக்குறீங்க? சார், நான் என்ன சொல்றேன், அந்த நபர் பேசியதுல சரியா தவறான்றது ஆராய்வது ஒரு விஷயம் இல்லை. மறுஜென்மம் இருக்கிறதா இல்லை, எத்தனை ஜென்மம் இருக்குது அப்படின்றதெல்லாம் வேற. ஆனால் அவர் இப்போ கேவலமான ஜென்மம் சொன்ன அர்த்தம், அப்போ ஜென்மம்ன்றது இருக்குன்னு தானே அர்த்தம். இதுதான் விஷயமே. அப்போ இது தாராளமா, அதாவது இந்த மறுஜென்மத்தில் நம்பிக்கை இல்லாதவர்கள் இருக்கலாம். கிறிஸ்தவத்திலும் இஸ்லாத்திலும் மறுஜென்மத்தில் நம்பிக்கை கிடையாது. அந்த இதில் இல்லைன்னு சொல்கிறதுனால தான் இப்போ இவங்க குதிக்கிறாங்க. இதே கிறிஸ்தவத்திலேயோ இஸ்லாத்திலேயோ மறுஜென்மத்தின் மீது நம்பிக்கை இருக்கிறது என்று அவர்கள் ஏற்றுக்கொண்டிருந்தால் இது குறித்து பேசுவார்களா? நான் என்ன கேட்குறேன், பாவம்னு பாவத்தை பற்றி பேசுகிறாங்க அப்படின்றாங்க. இன்னைக்கு திருப்பூரில் கூட நீங்கள் போய் பாருங்கள், எத்தனையோ கிறிஸ்துவ மிஷினரிஸ் நடத்தக்கூடிய அரசு உதவி பெறும் பள்ளிகள் கூட இருக்குது.
அந்த மாதிரி ஸ்கூல்ல போய் பாத்தீங்கன்னா பாவத்தின் சம்பளம் மரணம்னு இருக்கும். அதை நீங்க வந்து நீக்கணும்னு எழுதுவீங்களா? பைபிள்ல இருக்குது. பைபிள்ல இருக்கிறத நீக்கணும்னு எழுதுவீங்களா? நீங்க சொல்லுவீங்களா? உத்தரவு போடுவீங்களா? இப்போ இஸ்லாம் குரான்ல இருக்கிறதையோ பைபிள்ல இருக்கிறதையோ தவறுன்னு உங்களால சொல்ல முடியுமா? சொல்லிட்டு நீங்க கட்சி நடத்துவீங்களா? ஆட்சி நடத்த முடியுமா? பைபிளிலும் குரானிலும் இருப்பது தவறு என்று உங்களால் சொல்லிவிட்டு தைரியமாக தமிழ்நாட்டில் ஓட்டு கேட்க முடியுமா? முடியாது. இதுதான் பிரச்சனை. அப்போ இவர்கள் அத்தனை பேருமே மதவாதிகள். ஒரு மதத்திற்கு இரு மதத்திற்கு ஆதரவாக அவருடைய ஓட்டுக்காக இருப்பவர்கள். இதைத்தான் பாரதிய ஜனதா கட்சி கண்டிக்கிறது.